நிலை நான்கு பிரணாம பயிற்சியில் வேரியேஷன் ஒன்றுல நான்காவது நிலை. இப்போ வந்து இரண்டு கால்களையும் ஒன்று சேர்த்து, குதிங்கால்கள் கட்டைகள் இரண்டும் ஒன்று சேர்த்து இருக்க வேண்டும். கைகள் துடைக்கினால் ஐந்து விரல்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் இரண்டு கைகளையும் மெது மெதுவாக மேலே உயர்த்தி கொண்டே மூச்சை உள்வாங்கலாம். மெது மெதுவாக மூச்சை நன்கு வெளிவிடலாம். நீண்ட வெளிமூச்சு, மூச்சை உள்வாங்குவதை காட்டிலும் வெளிமூச்சு அதிக நேரம் இருக்க வேண்டும். மூச்சை மெது மெதுவாக மூச்சை உள்வாங்கி கைகள் மேலே உயர்த்தவும். காதுகள் ஒட்டி வர வேண்டும். கைகள் நுரையீரல் நன்கு விரிவடையும். அப்படியே மூச்சை மெது மெதுவாக வெளிவிடவும். பார்வை நேரம் இருக்க வேண்டும். த்ரீ, மூச்சை நல்லா உள்வாங்கி மெது மெதுவாக கைகளை மேலே உயர்த்தலாம். காதுகள் ஒட்டி வர வேண்டும். மூச்சை வெளிவிட்டு கைகளை மெது மெதுவாக கீழே இறக்க வேண்டும். நான்கு, அப்படியே மூச்சை உள்வாங்கி மெது மெதுவாக மேலே உயர்த்தவும். மூச்சை வெளிவிட்டு மெது மெதுவாக கீழே கைகளை, கவனம் கைகளின் மேல் இருக்க வேண்டும். ஐந்து, மூச்சை உள்வாங்கி மெது மெதுவாக கைகளை மேலே உயர்த்த வேண்டும். மெது மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கைகளை கீழே இறக்க வேண்டும். இப்பொழுது இந்த பயிற்சியின் பலன்கள் என்னவென்றால், நுரையீரல் நன்கு விரிவடையும். அது போக வந்து இந்த பிசி ஆஸ்துமா பேஷண்ட்டுக்குலாம் ரொம்ப நல்லது. ஒரு படிக்கட்டு ஏறுறாங்க அப்படின்னா எல்லாருமே இழப்போகிறோம், அப்படியே பார்த்தீங்கன்னா ஏற முடியாது. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள், மிகவும் எளிமையான பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மூச்சு வாங்கக்கூடிய பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனைகள் நம்மளுக்கு தவிர்க்கப்படுகிறது. இப்போ தவிர்க்கப்படும் பொழுது நாம் மருத்துவமனை தேடி அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுது உடல் கெடுதல் தான் ஏற்படுது, தீங்கு தான் உடம்புக்கு கெடுது. அதனால வந்து இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள், யோகாசனத்தையும் ஒரு வளர்ச்சியில் செய்த அளவுக்கு ஒரு வளர்ந்த ஒரு கலை, இது மிகப்பெரிய ஒரு கலை. யோக கலை என்பது மிகப்பெரிய கலை. சித்தர்கள் வந்து அதிகப்படியான அந்த ஆதி காலங்களிலே, அதாவது எழுத்து எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதே செடி கொடிகள் எப்போது